சுவிட்சர்லாந்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி, பாஸ்ல ஸ்ட்ராசா 102, சோரை. சுவிஸ் நாட்டின் அதி உயர் ஆல்ப்ஸ் மலையிலிருந்து ஐரோப்பா முழுவதற்கும் மின்சாரத்தை வழங்கக்கூடிய வகையில் இயற்கையான சூரிய ஒளி மற்றும் நீர்த்தேக்கங்களிலூடாக ஓர் மிகப்பெரிய திட்டத்தை சுவிஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. சுவிஸ் நாட்டின் வாலிஸ் என்னும் மாநிலத்தில் அமைந்துள்ள ஹின்ஹார்ட் என்ற மலைப்பகுதியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 400,000 மின்சார வண்டிகளின் மின்கலங்களுக்கு ஒப்பான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது. நேற்றைய வெள்ளிக்கிழமை நிலவரங்களின்படி சுவிஸ் நாட்டில் கொரோனா கோடை காலத்தில் அதிகரித்திருப்பதாகவும், சராசரியாக நாளொன்றுக்கு 2,500 கொரோனா தொற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய தரப்பட்டிருக்கின்றது. அந்த செய்திகளில் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது, சுவிஸ் நாட்டின் தேசிய சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி 4வது அலையை எட்டிய கொரோனா சுவிஸ் நாட்டின் கோடை காலத்தில் மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், சராசரியாக நாளொன்றிற்கு 2,500 மேற்பட்ட கொரோனா தொற்றுகள் அடையாளம் காணப்படுவதாகவும், குறிப்பாக 10 to 29 வயதுக்கு உட்பட்டவர்களே இந்த பாதிப்புகளில் அதிகமாக காணப்படுகின்றார்கள் என்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். 10 to 29 வயதுக்கு உட்பட்டவர்கள், கொரோனா தடுப்பூசி போடாதவர்களால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த அதிகரிப்பின் காரணமாக சுவிஸில் உள்ள முக்கிய வைத்தியசாலைகள் நிரம்பி வருவதாகவும், அங்குள்ள மருத்துவர்கள் தாதிமார்கள் பணிச்சுமை அதிகரித்து காணப்படுவதாகவும் மேலும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக நாம் சென்ற வாரம் குறிப்பிட்டது போன்று அறுவை சிகிச்சைகள், அவசரமில்லாத சிகிச்சைகள் அனைத்தும் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும், 800 அதிகமானவர்கள் கடந்த வாரத்தை விட இந்த வாரங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இது கடந்த மாதத்தை விட 3% அதிகரிப்பாக காணப்படுவதாகவும் அந்த செய்தி தொடர்கின்றது. கடந்த காலங்களை விட இந்த காலங்களில் இறப்பு வீதம் குறைவாக இருந்தாலும், நாள் ஒன்றிற்கு சராசரியாக 6 கொரோனா தாக்கத்தால் இறக்கின்றனர் என்றும், கடந்த ஆகஸ்ட் மாதம் 11 புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருந்த சுவிஸ் நாடு அந்த திட்டத்தை ஒத்திவைத்திருப்பதாகவும், பொது இடங்களில் முகக்கவசங்கள் அணிவதை தொடர்ச்சியாக பின்பற்றப் போவதாகவும், செப்டம்பர் மாத இறுதி பகுதியில் மேலும் புதிய நடவடிக்கைகளை அல்லது புதிய இறுக்கமான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் கடைசி பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 வரை சுமார் 9.2 மில்லியன் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும், இது சுவிஸ் நாட்டின் சனத்தொகையில் 52% காணப்படுவதாகவும், தினசரி சுமார் 25,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12 மேற்பட்டவர்களுக்கு பயோடெக் மற்றும் மடோனா தடுப்பூசிகள் போடுவதற்கான அனுமதி சுவிஸ் சுகாதார அமைச்சால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50